வணக்கம் தமிழ் மக்களே. இப்பதான் டிவியில ஒரு நியூஸ் பார்த்தோம். நம்ம சின்னம்மா வந்து சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட. அவங்கதான் வந்து ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு அமைச்சு வச்சாங்களாம். அவங்கதான் வந்து ஓபிஎஸ்ஐ இப்ப மதுரைக்கு அமைச்சு வச்சாங்களாம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக. எங்களுக்கு வந்து ஒரு டவுட், அம்மாவே நீங்க தான் அமைச்சு வச்சீங்களா சின்னம்மா? அமைச்சு வச்சீங்களா? அமைச்சு வச்சீங்களா? அமைச்சு வச்சீங்களா? அமைச்சு வச்சிருப்பாங்க, அமைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க தானே பண்றாங்க. அதுல எனக்கு இன்னும் டவுட் இல்ல. எங்களுக்கு ஒரு டவுட், இன்னொரு டவுட். உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வெக்கமானோ சூடு சொரண இந்த கில்டி கான்சியஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லையா? எல்லாமே நான் சொல்லிதான் பண்ணாங்க, எல்லாம் நான் சொல்லிதான் செஞ்சாங்க, எல்லாரையும் நான் தான் அமுச்சு வச்சேன் அப்படின்றீங்களே. ஏமா இந்த மெரினா பீச்ல அதே மாதிரி எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டங்களையும் உட்காந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள், பெண்மணிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டுக்காக. அவங்க எல்லாம் என்ன லூசா வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரும் வந்து உணர்வு பூர்வமா உயிரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வீடு வாசல விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக? இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும், இந்த ட்ரெடிஷனை பாதுகாக்கணும்ன்றதுக்காக. அது மட்டும் இல்லாம வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. நான் சொல்லிதான் ஓபிஎஸ் போனாரு, நான் சொல்லிதான் ஜல்லிக்கட்டு நடக்குது, நான் சொல்லிதான் எல்லாமே அப்படின்றீங்களே. எப்படி உங்களால அப்படியே டக்கு டக்குன்னு பேசிட முடியுது சின்னம்மா? நீங்க யாரு? நீங்க யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு? நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? நீங்க யாரு? சிஎம்மா? பிஎம்மா? நேற்று வரைக்கும் ஆயமாவா இருந்தீங்க, இப்ப திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்களே. எங்களால உங்களெல்லாம் வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாது. அம்மா இருந்த இடத்துல கண்டிப்பா உங்களை ஏத்துக்கவே முடியாது. ஏதோ சில பேர் வந்து உங்களை சின்னமா சின்னமான்னு சொல்லிட்டு திரியுறாங்க, அது இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிள் லீடரா உங்களெல்லாம் எங்களால ஃபியூச்சர்ல ஏத்துக்கவே முடியாது, சரிங்களா? இங்க ஒன்னும் ஃபேன்சி காம்படிஷன் ஒண்ணு நடத்தல. அம்மா மாதிரி ட்ரெஸ் போடுறதும், அம்மா மாதிரி நடக்கிறதும், அம்மா மாதிரி பேசுறதும், இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு சின்ன குழந்தைங்கிட்ட வந்து லாலிபாப் காட்டி ஏமாத்துற கதையா இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் நடக்காது இந்த மாணவர்கிட்ட. சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்றப்பதான் இன்னொரு ஞாபகம் வருது. தமிழ்நாட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூட உங்களால ஏமாத்த முடியாது, சரிங்களா? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வெல்வோம் தமிழ் மக்களே. இது நமது உணர்வு, நமது உயிர், நமது தமிழ், சரிங்களா? தமிழன் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தமிழன்டா.